எனக்குன்னு ஒரு நிரந்தர அடையாளம். விஐபி வெல்கம் பேக் டு விபி கேமிங். ஓகே கேஸ் சொன்னா நீங்க பார்க்க போற ஒரு வேற லெவலான அப்டேட் வீடியோ என்னன்னு சொல்லி கேட்டிங்கனா, சோ நெக்ஸ்ட் மேஜிக் கியூப் தர போறது கிட்டத்தட்ட வந்து ஒரு 90% வந்து கன்ஃபார்ம் ஆயிருச்சு. சோ மேஜிக் கியூப் அப்டேட் இருக்குமான்னு கேட்டிங்கனா, சோ அது பத்தி பார்க்கறோம். சார் இன்னும் கொஞ்சம் தீபாவளி அப்டேட்ஸ் இன்னும் அதர் அப்டேட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கனா இருக்குது. சோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, முறை ஒரு லைக் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சோ நம்ம ரோட் டு 50K ஜஸ்ட் இன்னும் ஒரு 300 சப்ஸ்கிரைபர் கிட்ட தான் இருக்கு. சோ கண்டிப்பா பண்ணி விடுங்க. அடுத்து இன்னைக்கு வந்து ஒரு டாப் வீடியோ என்ன அப்படினாக்க, சோ இது என்னப்பா மியூசியம் மைண்ட் இட் அப்படினு சொல்ற ஒரு அமௌண்ட் வந்து வந்திருக்குது டாப் வீடியோல. ஜஸ்ட் 300 diamonds அப்படின்னு சொல்ல முடியாது, 300 diamonds சொல்லலாம். ஸோ பரவாயில்ல, ஓரளவு 300 diamondக்கு கண்டிப்பாக ஒரு ஒருத்தான மூட் தான். ஸோ கண்டிப்பாக சொல்லலாம் ஒருத்தான மூட் அப்படின்றே சொல்லலாம். 100 diamond பண்ணால் அந்த கிரேட்ஸ் வந்து தராங்க. ஸோ நீங்கள் இதை எடுக்கணும், தலைகீழாகத்தான் குதிப்பேன் அப்படின்ற மாதிரி இதை எடுத்து தான் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எம் கேம் ஒரு ஆப் சொல்லியிருக்கேன். ஸோ அது வந்து டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீடீம் கூட வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆப் விண்ஸோ பார்த்துக்கலாம். ஸோ விண்ஸோலையும் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ விண்ஸோலேருந்து நீங்கள் டாப் அப் பண்ணலாம். அப்படி பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து ஒரு சில ஆஃபர்ஸ்லாம் கிடைக்கும். ஸோ அதனால் அந்த ரெண்டு ஆப்பையும் ட்ரை பண்ணுங்கள், லிங்க் இன் ஃபர்ஸ்ட் கமெண்ட் டிஸ்கிரிப்ஷன். ஓகேங்களா? ஸோ ஒரு ஓரளவு ஒருத்தான பண்ணும், பட் என்னை பொறுத்தளவு இந்த டைமண்ட் வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதா நல்லது, இதற்கெல்லாம் போய் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்றத நான் சொல்லுவேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மொதல் இந்த ஃப்ளையிங் ஸ்லிப்பர் டாப் அப்யோடு தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க, பட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்க, ஸோ இது வந்து நம்ம சர்வருக்கு வரல. ஸோ அதர் சர்வர் எல்லாத்துக்குமே இந்த செருப்பு வந்து வந்துருச்சு, அதாவது இது கத்தியோட ஸ்கின் தான் இந்த செருப்பு, பட் அதர் சர்வருக்குலாம் வந்துருச்சு, பட் நம்ம சர்வரை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா வரல. என்ன அப்படின்ட்டு தெரியல, பட் இதான் வரும்னு சொல்லியிருந்தாங்க. பட் பாசிபிளி இன்னும் கொஞ்ச நாள் நமக்கும் இது டாப் யூனிட் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் நமக்கு பொறுத்தளவு நெக்ஸ்ட் டாப் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டான ஸ்கின் தான் வரப்போகுது, அதாவது தீபாவளி டாப் அப் 2 அப்படின்னு சொல்லி போட்டு அதுக்கப்புறம் வேணால் ஃபியூச்சரில் இந்த ஒரு டாப் யூனிட் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நிறைய பேர் யோசிச்சுட்ருப்பீங்க செருப்பு ஏன் வரலன்னு. ஸோ அதுக்கான ஆன்சர் தான் இப்போ கொடுத்தேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேஜிக் கியூப் மக்களே, ஸோ மேஜிக் கியூப்பை பொறுத்தளவு இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 90% கன்ஃபார்மு அப்படின்றது கன்ஃபார்ம் தான். ஓகேங்களா? ஸோ சொல்கிறேன், ஒருவேளை தராமல் போயிட்டானா என்னை வந்து திரக்கூடாது, ஏன்னா அப்டேட் வரலாம் வராமலையும் போகலாம், பட் எனக்கு தெரிஞ்சு 90% வந்து ஃப்ரீ தான். ஸோ அதுதான் அன்றைக்கே சொல்லிட்டேன் ப்ரோ, இன்றைக்கி என்ன ப்ரோ அப்படின்னாக்க, ஸோ இது எதில் தருவோம் அப்படின்ட்டு வந்து ஒரு சில எனக்கு இன்ஸ்டாகிராமில் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதர் சோரோட ஃபோட்டோஸ்லாம் அனுப்பி பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி ஃப்ராக்மெண்ட்ஸ் வந்து தரப்போகிறது கிடையாது, ஃபுல் மேஜிக் தான் தரப்போகிறோம். அதனால் எப்படி தரலாம் அப்படின்னாக்க, நமக்கு வந்து இவ்வளோ மினிட்ஸ் ப்ளே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி தான் தரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி அதில் தான் தரணும். லாகின் சும்மா லாகின் பண்ணலே தர மாதிரி கண்டிப்பாக பண்ண மாட்டான். ஒரு மினிட்ஸ் 100 minutes ப்ளே பண்ணு, 150 minutes ப்ளே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தான் கொடுப்பான். அடுத்து நிறைய பேர் கேட்ட கொஸ்டின் என்னன்னா, இன்ஸ்டாலையும் சரி கமெண்ட் செக்ஷன்லையும் கேட்டிருந்தாங்க, ப்ரோ மேஜிக் ஸ்டோர் அப்டேட் வருமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ கண்டிப்பாக வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது, ஏன்னா லாஸ்ட் டைம் ஒரு மேஜிக் கிப் கொடுத்தான். ஸோ இப்போ ஒரு மேஜிக் கிப் தான், ஆல்மோஸ்ட் 2 magic வந்து நமக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்டான். ஸோ அதனால் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, பட் என்ன ட்ரெஸ் அப்படின்றது தெரியாது. ஸோ பிரேக் டான்சர் அப்படின்னு சொல்கிறாங்க, பட் எனக்கு தெரிஞ்சு அதை ஆட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கம்மி, பட் கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது கொஞ்ச நாள் மட்டும் ஆட் பண்ணிட்டு அடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்களா? ஸோ அடுத்த அப்டேட்டுக்குள்ளே போயலாம். ஸோ இந்த ஒரு பட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பூயாடையில் வந்து ஃப்ரீயாக தான் மக்களுக்கு கொடுக்க போகிறாங்க. ஸோ மேஜிக் பற்றி சொன்னேன்ல, ஸோ இந்த ட்ரெஸ்ஸு கூட மேஜிக் கிஃப்ட்டில் ஆட் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வேறு சொன்னாங்க. பட் எனக்கு தெரிஞ்ச இந்த ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பூயாடை ஈவெண்ட்ஸில் வந்து ஃப்ரீயாக தான் கொடுப்பாங்க. மேஜிக் பொறுத்தளவு நான் தான் சொல்லிட்டேன் மக்களே. ஸோ கொஞ்ச நாள் மட்டும் ஒரு சில முக்கியமான பட்டில்ஸ் ஆட் பண்ணிட்டு நீங்கள் சீக்கிரம் எடுத்துக்கோங்கப்பான்னு சொல்லிட்டு தூக்கிடலாம். அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் மொக்கையான பட்டில் ஆட் பண்ணலாம். பட் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக வந்து மேஜிக் அப்டேட் இருக்கணும், பட் அது என்ன பட்டில் அப்படின்றது தெரியாது. அதே மாதிரி இந்த ஒரு பட்டிலும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பூயாடையில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க அப்படின்னு வந்து ஒரு அப்டேட் கிடச்சிருக்குது. ஸோ அந்த பட்டில் பேசிக்காக நல்லா தான் இருக்குது, ரொம்ப சீனுன்னு சொல்ல முடியாது, பட் ஓரளவு ஓகே. மண்டை தான் ஒரு மாதிரி இருக்குது, பட் டாப் வந்து வேற லெவலாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர் சார்ஜர்ஸா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது ஏதோ என்னப்பா பண்டில், ஸோ இன்குபேட்டர் பண்டில் மக்களே. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா கேமிங் டைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட்டில் வந்து விட போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 25ஆம் தேதி வந்து வருது. இந்த ஈவெண்ட் பற்றி சொல்லணுன்னு இருந்தேன். ஸோ இது வந்து ஒரு அப்டேட்டில் வச்சிருந்தாங்க. ஸோ அந்த ஈவெண்ட்டோட ஃபோட்டோ எடுத்துட்டு வந்திருந்தேன், பட் இந்த ஈவெண்ட் வந்து அவ்வளோ பெரிய முக்கியமான அப்டேட் இல்லை அப்படின்றனால அந்த ஈவெண்ட்டோட ஃபோட்டோ நான் வந்து வைக்கல. பட் 25ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர் சார்ஜர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பண்டில்ஸ்லாம் வரப்போகுது. இதெல்லாம் உங்களுக்கு யாராச்சும் இந்த பண்டில் பிடிச்சவங்களாம் இருந்தீங்கன்னா எடுத்துக்கலாம். ஸோ அதனால தான் அந்த ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னேன். அடுத்ததை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வணக்கம் சொல்கிற மோட வந்து நேற்று காட்டாமே விட்டு மக்கள். ஸோ நான் வந்து சொல்லியிருந்தேன் இது கன்ஃபார்மாக ஃப்ரீயா இல்லை எதுவும் ஈவெண்ட்டில் வருமானு தெரியலன்னு சொல்லியிருந்தேன். பட் இப்போ வந்து அதுக்கு அப்டேட் என்னன்னா அந்த வணக்கம் சொல்கிற மோட் வந்து நம்ம கன்ஃபார்மாக ஃப்ரீயாக தான் தரப்போகிறாங்களாமா. ஸோ அது வந்து அது ஒரு ஓரளவு வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ பாப்போம் வணக்கம் சொல்கிற மோட்டை நல்லா தான் இருக்குதும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான் அந்த ஒரு பண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீயாக தான் தரப்போகிறாங்க. நேற்று வந்து கொஞ்சம் காட்டியிருக்க மாட்டேன் ஒழுங்காக,
இருந்திருக்கா. பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக காட்டுறேன், என்ன ஃப்ரீனஸ் வந்து பேட்டு ஸ்கின் அடுத்து அந்த பெட்டு எல்லாமே இருக்குது. ஸோ மெயினாக வந்து இந்த டைம் ஃபுல் மேஜிக் தான் தரப்போகிறோம். ஸோ வந்து ஃப்ராக்மெண்ட்ஸ் தரப்போகிறது கிடையாது, ஏன்னா லாஸ்ட் டைமே நமக்கு எவ்வளோ 50 ஃப்ராக்மெண்ட் சம்திங் வந்து தந்தான்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபுல் மேஜிக் கொடுப்பான், அடுத்து இந்த பாண்டாவும் கொடுப்பான். ஸோ பாண்டா வந்து யார்டேச்சு இல்லாமல் இருந்தால் எடுத்துக்கங்க. அடுத்து இந்த சஃபர் போர்டு நமக்கு ஃப்ரீ தான், இதை நேற்று காட்டாமல் விட்டேன். ஸோ இந்த சஃபர் போர்டு பாருங்களேன், சும்மா வேறு லெவலாக இருக்குது. அடுத்து எப்பயும் போல் சம் டைமண்ட் ராயல் வச்சர், சம் வெப்பன் ராயல் வச்சர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரீயாக தான் கொடுப்பான். அடுத்து வந்து இந்த யூஎம்பி ஸ்கின், ஸோ இது வந்து நேற்று நல்லா காட்டியிருந்தேன், இது கன்ஃபார்ம் ஃப்ரீ அப்புறம்னு கேட்டிருந்தீங்க. இப்போ வந்திருக்க அப்டேட் படி ஃப்ரீ தான், சரிங்களா? ஸோ மாறலாம், அப்டேட் தானே. அடுத்து இந்த ஃபேமஸ், இதோட போகிற வந்து பார்த்திங்கன்னா டபுள் டேமேஜ் சிங்கிள் மேகசின். ஸோ இந்த ஃபேமஸும் நமக்கு ஃப்ரீ தான். ஸோ இது வந்து வேறு லெவலாக இருக்குல்ல. ஸோ எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்குது. ஓகே கைஸ், ஸோ வணக்கம். ஸோ அப்படின்னு சொல்கிறேன், அமௌண்ட்டு ஃப்ரீ தான். ஓகே கைஸ், ஸோ எனக்கான அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான். இந்த வீடியோ ஒரு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் பிடிச்சிருந்தா மறக்காமல் என்ன பண்ணும், எப்பயும் போல் ஒரே ஒரு லைக் பண்ணும், ஷேர் பண்ணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணும். ஸோ இன்றைக்கி ஐபிஎல் வேறு. ஸோ ஈவினிங் வந்து யார் ஜெயிப்பான்னு தெரியல, அதே நான் இப்போ சொல்லிகிட்டு இருக்கேன். ஏன்னா நான் ஐபிஎல் பற்றி பார்த்துட்டு இருந்தேன். ஓகே, ஸோ டாடா, டேக் கேர், லவ் யூ ஆல். அண்ட் தென் உங்களிடம் விடைபெறுவது வேபி தமிழன். பாய்.